விமான சாகசத்தை பார்க்க வந்தவர்கள் பலியான விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். 5 பேரும் வெயிலின் தாக்கம் காரணமாகவே உயிரிழந்ததாகவும் விளக்கம். சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரே நாளில் 400,000 பேர் பயணித்து புதிய சாதனை. விமான சாகச நிகழ்ச்சியையொட்டி ஏராளமானோர் மெட்ரோவில் குவிந்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் இன்று மீண்டும் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரணை. பாஜக நிர்வாகிகள் மேலும் சிலருக்கும் சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் போலி சான்றிதழ் மூலம் பணியில் சேர்ந்த விவகாரம். தொலைநிலை கல்வி நிறுவன அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு. தாம்பரம் விமானப்படை தளத்தில் நாளை அணிவகுப்பு. இறுதிகட்ட ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். சென்னையில் செம்மொழி பூங்கா எதிரே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். இருபத்து ஐந்தாவது நாளாக சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். 6வது முறையாக தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னை ஆபரண தங்கம் ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. தீர்காழியில் போலி பதிவெண் கொண்ட சொகுசு காரில் பயணித்த கும்பல். ஒரிஜினல் பதிவெண் கொண்ட கார் உரிமையாளர் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக குறைந்தது. பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முகாமிட்டுள்ள புல்லட் யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிரம். முதுமலையிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு தீவிர முயற்சி. சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் உள்ள சாலையோர மீன் கடைகள் அகற்றம். புதிதாக கட்டப்பட்ட மீன் அங்காடிக்கு செல்ல அறிவுறுத்தல். குமாரபாளையத்தில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களை கேரளாவிற்கு அழைத்து சென்று போலீஸ் தீவிர விசாரணை. திருச்சூர் அருகே தானிக்குடம் ஆற்றிலிருந்து ஏடிஎம் இயந்திரங்களின் உதிரி வாக்குகள் கண்டுபிடிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.